கிட்டத்தட்ட படத்துல கொண்டாடப்படக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் விஷயமா இருக்கிறது டான்சிங் ரோஸோடைய. சௌரவ் பாக்ஸிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி ரவுடிஸ்தன் நோக்கி தான் வந்து நகர்ந்தாரு. அவருடைய வாழ்க்கை முடிவும் பாத்தீங்கன்னா ஜெயிலே ரொம்ப மோசமான படைப்புனா இவர் பண்ண மணிரத்னம் பண்ண கடல். இது யாராவது சென்னை களம் சார்ந்த நபர் பாத்துக்கிறாங்கன்னா இல்ல ஏடிஎம் கால் பாக்குறாங்கன்னா வந்து ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. எப்படி ரசிகர்கள் பார்த்தாங்க இதுல இருக்குதுல மோசமான டிபிக்ஷன் எதுன்னு சொன்னா டான்சிங் ரோஸ்னு சொல்லி ஒன்னு சொல்றாங்களே ஒரு ஜாலியான கேள்விதான். அதுக்கும் இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கா அந்த கேரக்டருக்கும்? டான்சிங் ரோஸ்னே ஒருத்தர் இருந்ததா சொல்றாங்க. அவரை பத்தின கிளியரான இது இல்ல. டான்சிங் ஏழுமலைன்னு ஒருத்தர் வந்து இடியப்ப நாயக்கர் பரம்பரையில இருந்திருக்காரு. இன்னொருத்தர் சரப்பட்டா பரம்பரையிலயும் ஒருத்தர் இருந்திருக்காரு. பேரு கரெக்டா மைண்டுக்கு வரல. பட் டான்சிங் ஏழுமலைன்றது இந்த ரீஜன்ல நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு பர்சனாலிட்டி. ஓகே, ஸோ படத்துல வர மாதிரி அவருக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. டாப் மோஸ்ட் ஃபைட்ல விளையாடுற பிளேயர்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க படத்துல காட்டுற மாதிரியே. அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல ரெண்டு மூணு நாலுன்னு இருக்கும். தனித்தனியா டிக்கெட் வைக்கிறாங்க இல்லையா. இதுல டாப் மோஸ்ட் பிளேயர்ஸ் விளையாடும் போது ஒரு கும்பல் கூடும்ல, அத மாதிரியான ஆடியன்ஸ் ஃபாலோ வந்து இந்த டான்சிங் ஏழுமலை வரும்போது வந்து கூடுமா. ஓ, வெறுமனே ஸ்போர்ட்ஸாகவும் இல்லாம ஒரு என்டர்டைன்மெண்டாகவும் ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயமாவும் வந்து பண்றதுதான். இதெல்லாம் தான் என்ன காட்டுதுன்னா படம் ஸ்கிரிப்டை உருவாக்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கன்றது காட்டுது. படமா பாத்தீங்கன்னா அது ஒரு ஆடியன்ஸை புல் பண்றதுக்கான ஒரு கேரக்டர் தான் படமா மட்டுமே பாத்தீங்கன்னா. பட் ஹிஸ்டரியாவும் இருக்குல்ல அது, கண்டிப்பா. அப்போ என்னென்னலாம் சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து கலைச்சு போட்டு வேற ஒரு ஃபார்மேட்ல ரீஆர்கனைஸ் பண்ற ஒரு வேலையை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்றது தான். நான் அங்கீகாரம் தரது இல்லை. நீங்க கிட்டத்தட்ட படத்துல கொண்டாடப்படக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் விஷயமா இருக்கிறது டான்சிங் ரோஸோடைய கேரக்டர் தான். ரஞ்சித் திட்டுற ஆடுகள் கூட டான்சிங் ரோஸ் வந்து பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணிருக்கிறாங்க, அது பாராட்டுறது. இப்போ நேரடி அரசியல்னு இல்லாம மிடில் மென்லாம் பாக்ஸர்ஸ் வந்து அவங்களுடைய லாபத்துக்காக மிஸ்யூஸ் பண்ற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் கூட இந்த படத்துல இருக்குல்ல, அது வந்து உண்மையாவே நடக்குதா? இல்ல, அது எல்லாருக்குமே ஓபனான விஷயம். அத தேடி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அது இயல்பா நடக்கிற விஷயம். இங்க பாக்ஸிங் மட்டும் இல்ல, ஃபுட்பால் ஸ்டேஜும் வந்து தனக்கான ரவுடிஸையோ இல்ல வந்து ரவுடின்னு சொல்றத விட தனக்கான அடியாட்களை தனக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கான ஒரு வெல் பில்ட் மேன் வேணும் அப்படின்னும் போது அதுக்கு ரெக்ரூட் பண்ற இடமா பாக்ஸிங் களமும் இருந்திருக்கு, ஃபுட்பால் களமும் இருந்திருக்குது. சவுத் சைடு மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா கபடி வந்து முக்கியமா வந்து அதுக்கான களம் தான். ஸோ அதே ட்ரெடிஷன்ல சார்பட்டா பரம்பரையில சுந்தரராஜன் அவங்களுக்கு அப்புறம் வந்த ட்ரெடிஷன்ல ஃபிஷர்மேன் கம்யூனிட்டில இருந்து முக்கியமான ஒரு பாக்ஸர் எஸ்டாப்ளிஷ் ஆனவர் பாக்ஸர் வடிவேலுன்றவர். அவர் வந்து இந்தியன் மைக் டைசன் சொல்லி சொல்லுவாங்க. ஆள் பார்க்கவும் அப்படிதான் இருப்பார், நல்ல வெல் பில்ட் பாடின்னு வச்சுக்கோங்க. அவரு பாக்ஸிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி ரவுடிஸ்தன் நோக்கி தான் வந்து நகர்ந்தாரு. அவருடைய வாழ்க்கை முடிவும் பாத்தீங்கன்னா ஜெயிலே வந்து ஒரு கலவரம் ஏற்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டுதான் சாவுறாரு. கிட்டத்தட்ட அதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் பார்த்த விஷயம். நான் பிராட்வேல தான் படித்தேன், எண்ணூர்ல இருந்து பஸ்ல போனோம். அப்போ காசிமேடே வந்து பயங்கர ரணகலமா இருந்ததை வந்து கண்ணு நேரம் பார்த்துருக்கோம். அவர் டெத்தப்போ சென்னை பாக்ஸிங்க பொறுத்த லெவல மீனவர் சமுதாயத்திலயும் தலித் சமுதாயத்தோட பங்கீடு என்னவா இருந்திருக்கு? இல்ல, அதுதான் அந்த இடியப்ப நாயக்கர் பரம்பரையிலயோ இல்ல எல்லப்பச்சித்தியார் பரம்பரையிலயோ எல்லா கம்யூனிட்டியாலும் இருந்திருக்கிறாங்க. இப்போ சார்பட்டா பரம்பரை உட்பட எல்லா கம்யூனிட்டியாலும் இருந்திருக்கிறாங்க. இதுல மேஜரான கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிஷர்மேன் செக்ஷன்ல இருந்தும் தலித் செக்ஷன்ல இருந்தும் அதே போல வன்னியர் செக்ஷன்ல இருந்தும் ஒரு ப்ராமினென்டான ஆட்கள் வந்து பங்கீடு செலுத்திருக்கிறாங்க அப்படின்றதுதான். இதுல பிரிட்டிஷோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. சரி, நிறைய தலித் ஹிஸ்டாரிகன்ஸ் தலித் ஆக்டிவிஸ்டுங்களுடைய ஹிஸ்டரி படிச்சிருப்போம். இப்போ நம்ம எல்லாராலும் வந்து போலிட்டு காட்டப்படுற இவரு ஆயத்திதாசர், ஆயத்திதாசருடைய அப்பா வந்து ஒரு 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 செஃபா வந்து ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி வீட்டுல ஒர்க் பண்ணாதா பதிவுகள் இருக்கு.
ஸோ அப்படி வேலை சார், ஏன்னா அவனுக்கு வந்து மாட்டுக்கறி உணவு என்பது ஒரு யூரோப்பியனுக்கு முக்கியம். அப்போ அதை இங்கே சமைக்கிறாளா அது பக்குவம் தெரிஞ்சால் யார் இருப்பான் போது அதை இங்கே சாப்பிட்ற பழக்கிறது தான் முடியும். ரெண்டாவது மீனவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக மற்ற வேலைகள்லாம் அந்த காலகட்டத்தில் போய் இணைஞ்சிருக்கிறதுக்கான பிரிட்டிஷோட மோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் என்னன்னா ஹார்பருடைய டெவலப்மெண்ட் பீரியட் வந்து இதுக்கு முன்னாடி தான் நடக்குது. ஸோ அங்கேருந்து தான் பாக்ஸிங் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பரவிருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பிடிச்சிக்கணும். ஓகே, அடுத்தது வந்து இன்னொன்று கேட்கணும், அது என்னன்னா வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ஏன் வந்து இந்த ஸ்போர்ட்டை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணா, அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்க முடியும்? ஓகே, வெறும் பாக்ஸிங் மட்டும் இல்லை, ஸோ வேர்ல்டு வைடாகவே வந்து கிட்டத்தட்ட அந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஹிஸ்ட்ரி அப்போ சொல்லுவாங்க இல்லையா, பிரிட்டிஷோடைய எம்பையரில் வந்து சூரிய அஸ்தமனம் என்பதே வந்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வேர்ல்டு முழுக்க பிரிட்டிஷோடைய கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் கிரிக்கெட் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது, பாக்ஸிங் ஃபுட்பாலை விட கிரிக்கெட் ஃபேமஸாக இருக்குது. பட் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து வேர்ல்டு முழுக்க ஃபுட்பாலை கொண்டு போனதுக்கோ இதை பாக்ஸிங் கொண்டு வந்ததுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு கலோனியல் கண்ட்ரோல் பவர் வந்து அவன் அதை ஒரு ஏஜென்சி யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றதான். இதுவரை இங்கே மட்டும் சாதாரண நடந்த விஷயம் இல்லை. இப்போ இருக்கிற லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்குள்ள, மெக்சிகோ உள்ள, பிரேசிலில், ஆப்ரிக்காவில் செவன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டு பக்கம் செவன் செவன் பிளேயர்ஸ் வந்து மோதிக்கிற மாதிரியான ஒரு டோர்னமெண்ட் வந்து நேஷனல் ஜியோகிராஃபியில் ட்ரேக்கர்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பக்கமும் ரெண்டு ட்ரைபல் குரூப்பு பிரேசிலில் மோதிக்குது. இன்னைக்கு வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் கல்ச்சரோட வந்து இணைய முடியாத பழங்குடி சமூகங்கள் கிட்ட ஃபுட்பால் பேசி இருந்திருக்கு. ஸோ அதே போல் தான் இங்கே பாக்ஸிங். இது ஏன் இவ்வளோ விரிச்சு சொல்கிறேன்னா அவன் வந்து லோக்கலைஸ் கம்யூனிட்டிஸ் எப்பயுமே வந்து டெம்டடாக தான் இருப்பாங்க, ஈஸியாக ஸ்பார்க் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ கலோனியல் பவர் தொடர்ந்து தன்னை சொல்லன்றான் அப்படின்ற விஷயம் எப்போ அவனுக்கு வந்து சேருதோ, சேரும் போதே வந்து ஒரு 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 மொபிலைசேஷன் நடந்ததுன்னு சொன்னால் ஈஸியாக வந்து அந்த கலோனியல் எக்ஸ்டர்னல் பவரை ஏற்றுருவான். அப்போது அவனுடைய விகரஸ் விகரஸ் அந்த விகரஸ் சென்ஸ் இருக்குல்ல, அந்த விகரஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, பேசிவ் பண்ணுறதுக்கு ஒரு வடிகால் தேவை. அந்த வடிகால் தான் வந்து ஸ்போர்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு ட்ரெடிஷன் பேசிகிட்டு இருக்கோம்ல, யார் பாக்ஸிங் பரம்பரைகள் தெரியாது, யார் ஆனதுன்னு ஒரு ஒரு ஐடென்டி கிளைம் தான் சண்டை போட்டவர்கள்லாம். இப்போ ஆக்சுவலாக அந்த ஐடென்டி கிளைம் வந்து இந்த கலோனியல் கொடுத்த ஒரு ஒரு ஐடென்டியில் யார் பெரியாளுன்ற சண்டை தான் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக பச்சையாக சொல்லணும்னா சூப்பர் சூப்பர், இது பிராண்ட் நியூ தகவல் மாதிரி இருக்கு. சூப்பர் பகத், தேங்க்யூ. அப்புறம் இங்கே வந்து மீனவர் சமுதாயத்தை பேக்ட்ராப்பாக வச்சு ஹீரோ வந்து ஒரு ஃபிஷர்மேனா, எம்ஜிஆர் காலத்துலேருந்தே படகோட்டி, அப்புறம் கட்டுமரக்காரன், அப்புறம் கடல் மீன்கள், மரியான் வரைக்கும் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் ஏதாவது ஒரு படத்துலையாவது அதை ஒழுங்காக டெபிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதா? நல்ல நல்ல கேள்வி, தேங்க்யூ. என்னன்னா நிஜமா நீங்க சொன்ன மாதிரி வந்து மீனவர்கள் சார்ந்து அடையாளப்படுத்தி ஒரு அஞ்சாறு படங்கள் பட்டிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் வந்திருக்குன்றதா நீங்க உங்க கேள்வியிலேயே அதுக்கான பதிலும் இருக்கு. ஸோ அப்படி வந்து நல்ல டிபிக்ஷனோட அந்த லைஃப வந்து பிரசன்ட் பண்ற மாதிரியான எந்த படமும் இல்லை அப்படின்றதான். இது யாராவது சென்னை களம் சார்ந்த நபர் பாத்துக்கிறாங்கன்னா இல்ல ஏடிஎம் கால் பாக்குறாங்கன்னா வந்து ரொம்ப கோவப்பட்டுருவாங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் பார்த்தாங்க. இதுல இருக்குதுலயே மோசமான டிபிக்ஷன் எதுன்னு சொன்னா படகோட்டி, எம்ஜிஆருடைய படகோட்டி படம் தான். ஆனா வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அது 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 என்ன மாதிரி இருக்குதா, என் லைஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணுச்சா அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம கேட்கிற கேள்வி. அன்னைக்கு வந்து எம்ஜிஆருடைய படகோட்டி படத்தை மக்கள் பெரியவளை ஏத்துக்கிட்டாங்கன்றதுதான் வந்து உண்மை. அதெல்லாம் அவர் அவர் அரசியல் வெற்றியும், அது மட்டும் இல்லை அவர் மதுரை வீரரா நடிச்சாரு, விஷயக்காரா நடிச்சாரு, ஸோ எல்லா செக்ஷன் விவசாயம் நடிச்சாரு, எல்லா செக்ஷன்ஸையும் வந்து தன்னை நோக்கி ஈர்ப்பதற்கான எல்லா விஷயங்களும் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. எல்லா செக்ஷன்லேருந்தும் தெலுங்கு செக்ஷன்லேருந்தும் எங்காலும் பேசுகிற இது இருக்குது, விவசாயிகள்னு சொல்லி நாங்கள் வந்து எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சிருக்கேன் விவசாயி பற்றி பேசினாருன்னு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு 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 ஐடென்டிட்டியாக ஒரு நான் ஒரு 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 கல்ச்சர் பற்றின இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஒரு ஸ்காலராக பார்க்கும்போது இருக்குதுலேயே மோசமான டிபிக்ஷன் வந்து படகோட்டி தான். ரீசெண்ட் டைம்ஸ் ரொம்ப மோசமான படைப்புனா இவர் பண்ண மணிரத்னம் பண்ண கடல், அவ்வளோ என்ன சொல்றது, அதை வந்து காட்டுற வில்லன் வந்து விஷயமானன்றது மேட்டர் எனக்கு மேட்டர் இல்லை, நீ வில்லனை கூட காட்டு பிரச்சனை இல்லை, அந்த லைஃபோடய ஒட்டாத
வழக்கமாக அவர் படம் எதுவுமே லைஃபோட ஒட்டாது, அது தனியா வந்து அந்தரத்தை தொங்கி போடும். நாம் போல கிளவுட்ல மிதக்கிற மாதிரி வந்து மணிரத்ன படங்களை ரசித்து பாத்திரலாம். ஒரு காலகட்டம் தாண்டிச்சுன்னா இப்போ நிறைய பேர் வந்து டீகோட் பண்றாங்களா மணிரத்ன படங்களை, நான் உட்பட அதை வச்சு புரியல நான் உட்பட அப்படிங்கிறேன் சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் டீகோட் பண்றாங்க மணிரத்ன படங்களை. ஒரு காலத்துல ஒரு நேஷனல் சென்டிமெண்ட உருவாக்குனதா பேசப்படுற ரோஜா வச்சாலும் சரி, கம்யூனல் இத ஹார்மோனியம் பம்பா இருந்தாலும் சரி, இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சினிமாவோட கிராஃப்டை பத்தி பேசுறதுக்கான சூழல்கள் வந்து ஜஸ்ட் ஒரு காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து சூப்பரா பேசலாம். யூடியூப் சேனல் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கல, எல்லாருடைய தாட்ஸையும் வெளியே கொண்டு வந்துருக்கு. ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு நம்ம வந்து கடல் படத்தை மட்டும் இப்படி பண்ணிட்டாருன்னு தனியா நான் வந்து குற்றச்சாட்டு விரும்பல. ஒட்டுமொத்தமாவே அவருடைய படங்கள் வந்து எதுவுமே எல்லாமே அந்தத்தில் தொங்கிட்டு இருக்கும், லைஃபோட சேராது என்பதுதான் வந்து வச்சுக்கலாம். மரியான் அவரு டைரக்டர் பேசும்போது நிறைய பேசினாரு ப்ரொஃபஷனல் லைஃபை பத்தி. அவருடைய பேட்டி எல்லாமே நம்ம அது வரைக்கும் பரப்பால யாருனே எனக்கு தெரியாது. இந்த பேட்டிக்கு அப்புறம் தான் கவனிக்கிறேன் இவ்வளோ ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட போய் என்னுடைய ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டி பேச்சுலர் 15 கிலோ ஒன்றா போய் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முஞ்சி வந்து ரெட்டி பிரேக் வெளியே நிற்கிறான். நிஜமா சொல்லு இந்த படம் வந்து லைஃப் ரெப்ரசன்ட் பண்ணதா கேட்கறது எல்லாருமே யாரும் கூட வந்து இல்லை யாரும் தான் வந்திருக்காங்க பசங்க தான் இல்லை இல்லை விட்ரஸ்ல வந்தேன் படம் பண்ணிருக்கேன் எவ்வளவு உற்று அதோட இது வரைக்கும் அப்படி ஒரு படம் வரல அப்படின்றதான் ஓவராலா என்னுடைய தாட்டு. நெக்ஸ்ட் இன்னொன்னு, இப்ப சார்பட்டா பரம்பரை அது மேல இருக்கிற விமர்சனம் இதெல்லாம் தள்ளி வச்சிருங்க, ரஞ்சித் எவ்வளவு பெரிய ஆளுமைன்னு நினைக்கிறீங்க? சோ ஒரு கலைத்துறை சார்ந்து குறிப்பா அவரும் அது அதை தலித் ரெப்ரசன்டேஷனை உறுதி பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு குறி ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள கூட நான் அவரை வந்து அடைக்க விரும்பல. ஏன்னா இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் டைம்ஸ்ல இருந்து சென்னை அது குறிப்பாக வட சென்னை சார்ந்த அடையாளங்கள் பங்களிப்புகள் முக்கியமான ஆளுமைகள் இதெல்லாம் பெரிய அளவு கண்டுகொள்ளப்படலைன்ற கருத்து இயல்பாகவே வந்து எனக்குள்ள இருந்துச்சு. நான் சும்மா பேசுறவர்கிட்டலாம் வந்து இது இதை பற்றி போய் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். இதே ட்ரெடிஷனில் பல பேர் பேசுறதை வந்து நீங்கள் கூட கவனிச்சுக்கலாம். அப்போ ஏன் இதை பற்றி ரெகாரம் ரெப்ரசன்ட் பண்ணவே மாட்டுறாங்க அப்படின்ற கேள்வி வரும் உண்டு எனக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தேன்னு சொன்னால் தொடர்ந்து சினிமாக்களில் அதே போல் ஒரு நியூஸ் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட சென்னைன்னா ரவுடிஸு ஒரு கட்டதா ஏரியா கிளீன்னஸ் இருக்காது அப்படின்ற ஒரு தாட்டே போயிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு கவுண்டர் வெர்ஷன் தேவைப்பட்டது. அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் மெதுவாக பேச ஆரம்பித்தாங்க. இப்போ எழுத்தாளர் கௌதம் சின்னா இருக்கிறாரு, அவர் வந்து வடச்சென்னை சார்ந்து தலித் வரலாறு சார்ந்து இங்கே யார் யாரெல்லாம் முக்கியமான ஆளுமைகள் வளர்ந்து வந்திருக்காங்கன்னா நிறைய எழுதியிருக்கிறாரு, மீட்டிங்கில் பேச கேட்டிருக்கிறேன் நான். பட் ஆனால் சினிமாவுடைய குரல் என்பது அவ்வளோ சின்னதில்லை, அது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த தளத்தில் நீங்கள் ஒரு சென்னைக்குன்னு அதுக்கும் ஒரு ஐடென்டிட்டி உண்டு, நேட்டிவ் பீப்புளுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு, ஒரு டேலண்ட்ஸ் உண்டுன்றத கொஞ்சம் சவுண்டாக போய் சேர்த்ததில் ரஞ்சித்துடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூப்பர். லாஸ்ட் க்வெஸ்சன் பிஃபோர் வி வைண்ட் அப், என்னன்னா நீங்க வந்து ஒரு இன்டென்ஷனோட அந்த போஸ்ட் போட்டீங்க ஃபேஸ்புக்ல, பட் ஆனா அதை பாக்குறவங்க சில பேர் அதுல கமெண்ட்ஸ்லயுமே வந்துட்டு அதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி அதை எடுத்துட்டு போக பாக்குறாங்க. உங்களுக்கு வந்து இப்ப நீங்க போட்ட இன்டென்ஷன் அது எப்படி போச்சு அந்த போஸ்ட், அதாவது இப்ப நீங்க சொன்ன அந்த கித்தேரி முத்துவை பத்தியும் அந்த வரலாறை பத்தியும் அந்த சார்பட்ட பரம்பரையை பத்தியும் போட்டது அது இன்டென்ஷன் அது போன விதம் இதை பத்தி உங்களுக்கு சம்அப் பண்ணணும்னா பிளீஸ். அதுதான் நான் ஒரு நியாயமான ஒரு 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 கோரிக்கையை தான் வைக்கிறேன் நான். ரெண்டாவது இது ஆனா எப்படி பார்க்கப்படுதுன்னா பெரும்பகுதி மெஜாரிட்டி ஆட்களுடைய வருஷம் என்னவா இருக்குன்னா நீங்க வந்து ஆன்டி ரஞ்சித் நோஷன் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்றது ஒரு ஆர்கியூமெண்ட், இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் ஆன்டி தலித் அப்படின்றது வந்து பேசுறது, இது இது ரெண்டு தான் பெரும்பகுதி இது எதிர்ப்பு தெரிவிப்ப நபர்களுடைய நோஷன் வச்சுக்கோங்க. இது ஈக்குவலா ஆதரவு தெரிவிக்கிற நோஷன் ஆட்கள் பின்னாடியும் இதே வெர்ஷன்ல ஆன்டி தலித் அவங்க கிட்ட இருக்கு. எனக்கு ஆதரவு தெரிவிக்கிற செட்லயும் எல்லாரையும் சொல்லல, அது ஒரு செக்ஷன் வருது அவங்க நீங்க கமெண்ட்டை படிச்சாலே வந்து யார் யார் எந்த நோஷன்ல இருந்து அதை ஷேர் பண்றாங்கன்றத புரிஞ்சுக்க முடியும் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த இந்த இது வந்து அதாவது ரஞ்சித் எதிர்ப்பு மனநிலையிலிருந்து என்னை பயன்படுத்திக் கொள்வது என்னோட ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்திக்கிறது வந்து எப்படி இருக்கிற சோசியல் மீடியா செட்டப்ல எப்படி பயன்படுத்தி எப்படி என்னால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது இது இது நம்ம காலகட்டத்தில் உருவான சமூக அளவுக்கு மென்டாலிட்டி பிரச்சனை கிடையாது, வரலாற்று ரீதியாக இருக்கிறது.
அப்போ அதை ஒழிக்கணும் அப்படின்ற நோஷன்ல தான் நானும் இருக்கிறேன். ரஞ்சித்துடைய படங்கள் அவருடைய பேச்சுக்களும் அதுமாரி தான் இருக்கு. அப்போ இப்படி ஒரு படம் எடுக்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு சமூக நல்லிணக்கத்தை வந்து உருவாக்குறதுக்கான நீ ஸ்பேஸை வந்து புதுசாக உருவாக்க தேவையில்லை. இந்த பாக்ஸிங் காலத்தில் அந்த பிரதர்வுட் வந்து இயல்பாகவே வந்து பாக்ஸிங் காலத்திலேயே இருக்கு. இருக்கிறது இருக்கிற மாதிரியே கொண்டு வந்து காமிச்சு எனக்கு யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து சவுத்தில் வந்து பாக்ஸிங் இதை பற்றி கபடியை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க நண்பர்கள், கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஊருக்கு நடுவில் போட்டி நடக்கிறது என்பது ரெண்டு ஜாதிக்குள்ள நடுவில் நடக்கிற போட்டியாக தான் இருக்கும். பெரும்பகுதி கபடி போட்டிகள் வந்து சண்டையோட முடிஞ்சிருக்கிறது வந்து நிறைய நடந்திருக்கு ஓகேங்களா. இதெல்லாம் இல்லாமல் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் காஸ்டுடைய கேரக்டரைசேஷன் வந்து இன்னும் இப்போ விகரசாக இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரே பரம்பரையில் 4-5 ஜாதிகள் சார்ந்த நம்ம ஒன்றா நின்று ப்ராக்டிஸ் பண்ணுறதும் வெவ்வேறு ஜாதிகள் நேருக்கு நேர் எதிரில் நின்று சண்டை போட்டுட்டு கை குலுக்கிட்டு இறங்கி போகிறதும் நடந்திருக்கு. அப்போ அதை வந்து நம்ம பாசிட்டிவாக பதிவு பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. இதில் ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு சொன்னால் நீ சென்னையின் பூர்வக்குடிகள் பேசும்போது தலித்துகள் மீனவர்கள்ன்றத தொடர்ந்து ரஞ்சித் பேசுகிற இடங்கள்லாம் அதை வந்து பதிவு பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்போ அதுலேருந்து வந்து ரங்கன் வாத்தியார் கேரக்டரை ஒரு ஒரு ஃபிஷர்மேனமா டெபிக் பண்ணுறது மூலயமா ஒரு வரலாறு உறுதிப்படுத்துகிற, ரெண்டாவது நீ வலியுறுத்துகிற சாதிகளை கடந்த ஒரு சகோதரத்தை அவசியம் அப்படின்றத வந்து அவர் பேசுகிறார் இல்லையா, அதை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. நான் வந்து இதை செஞ்சு கொடுங்கன்றது கேட்கல, அது இருக்குது இருக்குது அது உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியணுமோ அது ஏன் ரெப்ரசன்ட் பண்ணல அப்படின்றதான் வந்து என்னுடைய கேள்வியாக இருக்கு. இது களத்தில் இருக்கிற மக்கள் அவங்களுடைய ப்ராடப்ல இருந்து வரக்கூடிய சாதிய உணர்வு அதை விட்டுருவோம். ப்ராப்பர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நடந்துக்கிற விதம் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து படு கேவலமானது. என்னுடைய ஸ்டேட்டஸ்லயே போய் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய நண்பர்கள் வந்து இதை பயன்படுத்திக் கொள்ளலாமான்னு கேட்டிருப்பாங்க கமெண்ட்ல வந்து. அப்படி கேட்டாலெல்லாம் யாருன்னா ஏதாவது பத்திரிகையில வேலை செய்யக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிபி டிவில இருந்து பிரசாந்த் நண்பர் வந்து அவர் வந்து இதை நான் ஒரு 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 பேட்டியா மாத்திக்கிட்டுமா அப்படின்னாரு, தாராளமா மாத்திக்கோங்க அப்படின்னு ஃபெடரல் பத்திரிகைக்கு அதே போல கேட்டாங்க, போன் பண்ணி கேட்டாங்க கட்டாயம் தாராளமா போடுங்க அவங்க வருஷமும் கேட்டு போட முடியும்னு சொன்ன சினிமா குரூப்ல இருந்து அவங்ககிட்டயும் கேட்டு எழுதுன்னு சொல்லி சொன்னேன். அவரு ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த பாலிமர் டிவி என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு டிவி என்னதான் சொன்னாருன்னு என் பேரும் இல்லை, சரி ஓகே என்ன பிரச்சனை மாட்டி விடாம வந்து சந்தோஷம். அந்த அந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ண மெத்தட் இருக்குல்ல இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், அந்த குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கிரிமினலைஸ் பண்ணுற ஒரு டோன் இருக்கும் இல்லையா, அந்த டோனில் வந்து இந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. பை சான்ஸ் என்னுடைய ரைட் டைப்பில் அந்த டோன் இருக்குதுன்னு வச்சுக்கணும், அது பண்ண எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பண்ணதை நீங்கள் பண்ணியிருக்கேன்னு போயிடலாம். பட் ஏன் என்னுடைய டோனில் இல்லாத ஒரு ஒரு வருஷனை நீ வந்து வீடியோ பண்ணும்போது உனக்கு இருக்கிற பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதுக்காக எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு யூடியூபர்ஸ் பண்றாங்கன்னா பிரச்சனை இல்லை, மெயின் ஸ்ட்ரீமா எல்லாருக்கும் போய் சேர்ற ஒரு மீடியாவா பாலிமர் சேனல் அதை பிரசன்ட் பண்ண விதெல்லாம் வந்து ரொம்ப மோசம். இதுல இன்னொரு விஷயம் அடிஷனலா நான் என்ன ஷேர் பண்ணிக்கணும் விரும்புறேன்னா, ரெண்டு நாள் முன்னாடி இந்த படத்தை ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய தமிழ் பிரபாவுடைய பேட்டி வந்து கலட்டாட் இருக்கோம்ல நினைக்கிறேன் ஒரு யூடியூப் சேனல்ல வந்து சதல அந்த இன்டர்வியூ பண்றவரு இந்த கிருத்திரி முத்து ஃபேக்டர்ல இருந்து கேள்வி கேளுக்கும் போது அது என்னன்னா அவர் ஒத்துக்கல, இந்த இந்த கேரக்டர் தான் வந்து அங்கன் கேரக்டரா மாறுச்சு அப்படின்றத வந்து ஒத்துக்கல. அவர் அந்த திராவிட வீரன்ன்றதையும் நாட்டேரின்றதையும் சொல்லியே தான் கேட்கிறாரு, அது நடந்தது உண்மைதான் பட் இந்த கேரக்டருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு மலுப்பலான பதில் தான் வச்சுக்கோங்களேன் அந்த அந்த இது. ஆனா கூடவே என்ன அடிஷனல் என்ன சொல்றாருன்னா இந்த சமூகத்திலிருந்து ஒரு கேள்வி எழுந்து வந்திருக்கு இல்லையா, அந்த கேள்வி பின்னாடி இருக்கிற உணர்வு இருக்கு பாருங்க, அந்த உணர்வை நான் மதிக்கிறேன் அப்படின்றத அதை நாங்கள் வந்து எதிர்ப்பாக பார்க்கல அப்படின்றத பதிவு பண்ணுறாரு. அது ஒரு பாசிட்டிவான ஒரு அணுகுமுறை. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இருக்கு ஆட் பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே, இப்போது படத்தை வந்து என்னுடைய விமர்சனத்தை விமர்சிக்கிற இன்னொரு செக்ஷனுடைய இது என்னன்னா ஒரு சினிமாவை சினிமாவை பாருங்க, ஏன் வந்து இவ்வளோ ஒரு படத்துக்கு இவ்வளோ நீண்ட ஒரு பதிவு அவசியமா, இவ்வளோ விமர்சனம் அவசியமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேள்வி வருது. மெட்ராஸ் படம் வந்தப்போ வந்த புத்தனால படம் பிக்கப் பண்ணதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபோனில் பேசும் போதோ
கேக்குற கேள்வி என்னன்னா, அந்த செவரு எங்க இருக்கு பார்த்து வந்துடும் அப்படின்னு. அந்த செவரு உருவாக்கப்பட்ட செவரு தான், ஆனா அது மாதிரி செவரு நிறைய இருக்குது. ஆனா அந்த செவரு இருக்கு அப்படின்றத ஒரு சினிமா வந்து நம்ப வைக்குது. அதுதான் சினிமாவுடைய பவர். இது எல்லாருக்கும் அதாவது இது பாமரத்தனமா ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன வச்சு இதுவே இவ்வளவு பெருசா எழுதணுமான்னு கேட்டானா பிரச்சனை கிடையாது. அரசியல் பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவர்களே வந்து இப்படி ஒரு தட்டையான ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறது, அது வந்து கொடுமையானது. தேங்க்யூ பகத். ஆக்சுவலி வந்துட்டு இங்க இப்போதைக்கு மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து யூடியூபர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு சிம்பிள் கண்டென்ட்டை எடுத்து அதை சென்சேஷனலைஸ் பண்ணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சென்சேஷனல் கண்டென்ட்டே வச்சுட்டு அதை எவ்வளோ தூரம் சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணியிருந்தீங்க உங்கள் போஸ்ட்டில். அதுக்கு நிஜமாகவே உங்களுக்கு வாழ்த்து சொல்லி தான் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். உங்களுடைய ஃபியூச்சர் எண்டேவர்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சக்ஸஸ் நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரசனா. தேங்க்யூ.